வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நாம் கோதுமை ரவையை வச்சு எப்படி காய்கறி உப்புமா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காய்கறி உப்புமா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மூணு காய் எடுத்திருக்கேன். ஒரு நாலஞ்சு பீன்ஸு, பாதி கேப்சிகம், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு இன்ச் அளவு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த காய்கறி உப்புமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாம். அரை கப் அளவு கோதுமை ரவை எடுத்து கடாயில் வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, அதனால் லோ டு மீடியமில் வச்சே வறுத்துக்கோங்க. ரவை வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கக்கூடாதுங்க. லைட்டாக சூடாச்சுன்னா போதும். அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வறுத்திங்கனாவே அது சூடாயிரும். அப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு நாலஞ்சு முந்திரியை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சிருந்த ஒரு இன்ச் அளவு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் கேரட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய் ஆட் பண்ணிக்கலாம். உப்புமா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். காய்களெல்லாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி சேர்க்கலாம். நம்ம காயெலாம் நிறையா எடுத்துருக்கனால அதுக்கு ஒரு கால் கப்லேருந்து அரை கப் சேர்த்துக்கலாம். மொத்தம் ஒன்னே கால் கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா காயுமே வேகமாக வேகக்கூடிய காய்கள் தான், அதனால் அதெல்லாம் வேகமாக வெந்துடும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரவையை சேர்த்துடலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நம்ம ரவையை சேர்த்துடலாம். ரவையை சேர்க்குறப்ப ஒரு கையில் ரவையை சேர்த்துக்கிட்டு இன்னொரு கையில் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படி நீங்கள் கிண்டி விடாமல் ரவையை சேர்த்துட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் நான் செய்கிற மாதிரி ஒரு கையில் ரவையை சேர்த்துட்டு இன்னொரு கையில் கரண்டியால் கிண்டி விட்டுட்டே இருங்க. ரவையை நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா அதை மூடி வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ரவையை சேர்க்குறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். 6 நிமிஷத்துக்கு அப்புறமா சுவையான காய்கறி உப்புமா தயாராகிடுச்சுங்க. இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.